உணவு பிரியர்களுக்கு எனது வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது என்னென்னா, வெஜிடேரியன்ஸ்க்குன்னு ஸ்பெஷலாக செய்யப்பட்ட லெக் பீசஸ்ன்னு கூட சொல்லலாம், வாழைப்பூ பஜ்ஜி. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். கடைசி வரையும் பார்க்குறவங்களுக்காக ஒரு ஸ்பெஷல் ரெசிபி காத்துட்ருக்கு நான் வெஜிடேரியன்ஸ்க்கு. ஃபர்ஸ்ட் இந்த பஜ்ஜி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 2 ஸ்பூன் கடலை மாவு, 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள், தேவையான அளவு உப்பு, 1/2 ஸ்பூன் அரிசி மாவு வந்து அதில் ஆட் பண்ணிக்கோங்க. கலருக்காக நான் ஃபுட் கலர் 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு இருக்கணும். இதில் வாழைப்பூ வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு பேனில் ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா போடுங்க. மொத்தமாக போட்டோன்னா வந்துட்டு எல்லாம் ஒட்டிக்கும், அதனால் ஒன்று ஒன்றா போடுங்க. வாழைப்பூ போட்டதுமே வந்துட்டு 2 நிமிஷத்துல நல்லா வெந்துடும் பஜ்ஜி. ரொம்பவே டேஸ்டியானது, ஹெல்த்தியானது கூட. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இவ்வளோ நேரம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பார்த்தவங்களுக்காக ஸ்னேகாஸ் கிச்சனோட ஸ்பெஷல் ரெசிபி. 4 முட்டை, 1 வெங்காயம், 1 தக்காளி, கொத்தமல்லி, கொஞ்சம் பச்சை மிளகாய், 1 அதெல்லாம் கட் பண்ணி மீதி இருக்க பஜ்ஜி மாவில் வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கட்டியெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு தோசை பேனில் ஊற்றி நம்ம வந்துட்டு ஆம்லெட் எடுத்து சாப்பிட்லாம். செம்மையாக இருக்கும். இது வந்து பஜ்ஜி ஆம்லெட். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இஃப் யூ லைக் திஸ் வீடியோ, ப்ளீஸ் ஷேர் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.